ஆக்சுவலி 24 வயசில் கல்யாணம் பண்ணணும்னு எந்த மடையண்டி சொன்னான்? வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. உனக்கு தான் அந்த மாப்பிள்ளை பிடிக்கலல்ல, அப்புறம் ஏன் போகிற? பிடிக்கலன்னா சொன்னால் பத்தாதான். அந்த மூஞ்சியை நேரில் போய் பார்த்து அதுக்கப்புறம் டெசிஷன் என்னன்னு சொல்லணுமா? ஓகே அண்ணா மச்சி, ஓப்போண்டா, ஆல் தி பெஸ்ட். என்ன ஓப்போ, பயமாக இருக்கு. பாப்போண்டா. சரி பார்த்துக்கோ, ரொம்ப ஹார்ஷாலாம் திட்டிட வேண்டாம். ஓகே பார்த்துக்கோ, பை பை. இன்னைக்கு என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள். ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை மீட் பண்ண போறேன். Thanks for coming. எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரஸ்ட் இல்ல. நீங்க நேர்ல வந்து சொல்ல சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். Hey, relax, relax. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லங்க. ஓகே. வீட்ல ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனால தான் நான் இங்க வந்தேன். Thank God. இப்போ அது கொஞ்சம் சரிங்களா? கிருஷ்ணா, ரைட்? நீதான் அந்த நாவல பப்ளிஷ் பண்ண ஃபோன் பண்ணிருந்தல்ல? Yes sir. புதுசா எழுதுங்களேப்பா சார். அதாவது இது ஒரு ரியல் லைஃப் பேஸ் பண்ண ஸ்டோரி சார். ரெண்டு ஐடி ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு இருக்காங்க, அதுலேருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. நீ லேட்டாக ஆயிடுச்சு, ஏன் மேனேஜர் பிடிச்சி திட்டுற? தானேடா பண்ண, அந்த மேனேஜர் தாண்டா. கொடுங்க, லேட்டாக வந்தால் மட்டும் எதுவும் சொல்ல மாட்டான். சும்மா மேனேஜர் எல்லாரும் அப்படி தாண்டா இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லாதா, எப்போ பார்த்தாலும் இதாண்டா அட்ஜஸ்ட் பண்ணு. எனக்கு தானே தெரியும் எவ்வளோ காண்டாக்குறாங்க. டேய் அறிவில்ல, ஹார்ன் அடிச்சுட்டு வர மாட்டேன் நீ? நான் ஹார்ன் அடிச்சுட்டு தான் வந்தேன். ஹார்ன்னா இப்படி அடிக்கணும். ஓட்ட தெரியாமல் வந்துடுறாங்க, காலங்கத்தில் மச்சானிக் சிஎஸ்கே ஜெயிக்குது, கப்ப தூக்குறோம் நாங்க. தம்பி, நீங்க இருக்கிற பாப்புக்குலாம் கப்ப கடவுள் கூட நினைச்சு பாக்காங்களா? இந்த வாட்டி நாங்க தான். ஏய் தல தோனி அடி பண்ணா, இன்னைக்கு தெரிகிறோம் பாடுறோம் நாங்க. அவனை முதல் பாலே குச்சி உரி விட்டு வீட்டுக்கு அனுப்புறா மச்சான். பிரிய பேசிட்டே இருந்தனா அவனை ஓரமா தள்ளி விட்டு போயிட்டே இருந்தோம் பாத்துக்கோ. மச்சி, இவ்வளவு சிஎஸ்கே பண்ணா போறே பண்றான். ஏமா, உனக்கு அறிவே இல்ல. நான் இண்டிகேட்டர் போட்டு தான் வந்தேன். உங்க அப்பா என்ன ஆட்டோ ஓட்டுறாரு, லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்பறீங்க. சாரி சாரியா, வந்துட்டாளுங்க. டேய் ஏறா, நம்மள வந்து இழுத்தால நம்மள தான் திட்டுவாங்க. மச்சான், இன்ஜின் ஆன் பண்ணு. ஏறா. அப்புறம் கிருஷ்ணா, நீ சென்செக்ஸ் பாத்தியா? டேய் இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு என்ன சென்செக்ஸ்? புதுசா ஆரம்பிச்சுட்டு ஏதாவது சீன் போடுற. டேய் எவனோ விட்டா மச்சான். நீ என்னன்னு பாரு, ஏமா நின்னுட்டு இருக்கிற வண்டியில வந்து அடிக்கிற. உனக்கு எல்லாம் ஏமா லைசன்ஸ் கொடுத்தான். வண்டி வாங்கி ஒரு மாசம் தான், ரெண்டு வாட்டி விட்டான். சாரிங்க. சாரியா? நினைச்சேன். சாரிங்க, நான் பார்க்கல. பஸ் பஸ் சாரி பஸ், தெரியாம வந்தா வந்து சாரி. ஒண்ணுல பஸ், எல்போர்டு எல்போர்டா? சாரி பஸ், தெரிஞ்ச பொண்ணாதான். தேங்க் யூ பஸ். ஹே ஸ்கூட்டி, என்ன பார்த்தே ரொம்ப நாளாச்சேன்னு பார்த்தேன். இப்பெல்லாம் பைக்லாம் இல்ல, கார் தானா ஸ்ட்ரைட் டார்கெட்டு? அது இந்த மாதிரி பெரிய பெரிய ரோட்ல ஓட்டாதீங்க சரியா? இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்டு, குட்டி குட்டி சந்து இதெல்லாம் ஓட்டி பழகுங்க, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வரலாம். ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஆக்சுவலி தப்பு இந்த வாட்டி என் மேல இல்லைங்க. தெரியுதுங்க, அதுக்காக எப்பாத்தாலும் மற்றவங்களே வந்துட்டு இருப்பாங்களா, நம்மளும் விழுவோம். வாங்க. என்னாச்சு? எனக்கு செம்ம கோவம் வந்தது, ஏதோ ஹெல்ப் பண்ணு சும்மா இருந்தேன். ஆனா இன்னைக்காவது என்கிட்ட வசமா மாட்டிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கரெக்டா மாட்டினா. தயவு செய்து பேசாதரா, கிளைண்ட் கால் இருக்கா? நீ பெட்ரோல் போடுவே, பெட்ரோல் போடுன்னு எத்தனை வாட்டி சொன்னவன்ட்ட?
பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லடா. ஹலோ, இன்ஃபோ பார்க் தானே, வாங்க. இல்லங்க, நான் சும்மா ஆட்டோ வருதுன்னு பார்த்தேன். ரொம்ப சீன் போடாதீங்க, நான் பத்திரமா உங்களை சேர்த்து விடுவேன், உட்காருங்க. எங்க போய் சேர போறோம்? கொஞ்சம் தெரியும். சரி, டைம் ஆச்சு, நான் கை கோட்ட நினைவெல்லாம் சலனங்கள் அழியா.
ஒன்றினில் ஒன்றாவோ பிழை செய்கிறேன் உடல் ரசிக்கிறேன் நட்பிலே தொழில் விஷம் கலக்கிறேன் போச்சுங்க. ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட, அதனாலதான் உன்னை வர சொல்லியிருந்தேன். சொல்லு. இல்ல, ஆபீஸ்ல ஆன் சைட் இனிஷியேட் பண்ணிருக்காங்க இஷு. ஓ, ப்ராபபிலி நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ். இன்னும் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல ஷியூரா கிளம்பிடுவேன். இதை சொல்லதான் கூப்பிட்டியா? ஆக்சுவலா இது என்னோட ட்ரீம் ஐஷு. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நாளா. அதான் போலான்னு டிசைட் பண்ணிட்டேன் ஐஷு. சூப்பர்டா, கங்க்ராட்ஸ். ஆக்சுவலி கால் வருது ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து. ஐ ஜஸ்ட் கோ. கங்க்ராட்ஸ் அகைன். ஐஷு, சொல்லவே மறந்துட்டேன், ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். சேர்ந்து ரொம்ப தூரம் போலான்னு நினைச்சேன், ஆனா என்ன விட்டு ரொம்ப தூரம் போறேன்னு சொல்லிட்டான். அவன் கடைசியில என்ன லவ் பண்ணானா இல்லையான்னு தெரியாம போயிடுச்சு. ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணேன். அவனோட மெமரிஸ் எங்க போனாலும் என்ன ஹாண்ட் பண்ணிட்டு இருந்தது. இவ்வளவு செல்ஃபிஷான ஒருத்தனை லவ் பண்ணதுக்கு என்ன நானே வெறுத்த நாட்கள்.
was where the worst days of my life. Hey Krishna, Irida. கால் பண்ணும் மெசேஜ் பண்ணும் தோணும், ஆனா அவ்வளவு கோவம் எனக்கு. என்னை விட கரியரும் காசு அவனுக்கு முக்கியமா போயிடுச்சு. கரியர் காசு எல்லாத்தோட சேர்ந்து லவ்வும் முக்கியம்னு கிருஷ்ணாக்கு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகல. ஆபீஸ்ல எப்படியோ சண்டை போட்டு ரிட்டர்ன் வந்துட்டான். இப்ப என்னப்பா, வந்து அவங்க சேர போறாங்க, சுபம்னு முடிக்க போற கதையில் ஒரு ட்விஸ்டே இல்லையப்பா. இப்படி இருந்தால் யார் படிப்பா சொல்லு. சார் சார், நீங்கள் அதிர்ச்சி ஆகக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்விஸ்ட்டு இனிமே தான் வரப்போகுது, வெயிட் பண்ணுங்க. அப்படியா சொல்லு. யூஎஸ்லேருந்து வந்தவன் நேராக அவகிட்ட போனால் செருப்பால் அடிப்பான்னு தெரியும். அதனால முதல்ல மெயின் ரூட்டை முடிச்சுலாம் நேராக அவங்க அப்பா கிட்ட வந்துடுறான். இது ஒன்றும் பெரிய ட்விஸ்ட் இல்லையே, என்னமோ அதிர்ச்சி ஆக போகிற ட்விஸ்ட்டுன்னு சொன்னேன். வரேன் வரேன். அவன் நேரில் பார்க்க போற அந்த ட்விஸ்டே நீங்க தான் சார். நானா? அதாவது நம்ம கதையில வர அப்பா மாமா நம்ம ஐஸ்வர்யோட அப்பா, ஐஸ்வர்யா நரசிம்மோட அப்பா நரசிம்மன் நீங்க தான் அது. மாமா மாமா இருங்க இருங்க, ஒரு 2 மினிட்ஸ் உட்காருங்க, நான் பேசி முடிச்சிருக்கேன். மாமா நீங்க என்ன வெளியில போடா நாயே அப்படின்னு சில பல பஞ்ச எல்லாக்கெல்லாம் பேசுறதுக்குள்ள உங்ககிட்ட சில பல மேட்டர்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சிருக்கேன் பாத்துக்கோங்க. அதாவது மாமா, நான் தான் கிருஷ்ணா, கிருஷ்ணா வரதராஜன். நேற்று ஈவினிங் தான் யூஎஸ்லேருந்து இறங்கினா பார்த்துக்கோங்களேன். யூஎஸ்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் நேராக எப்படி ஐஷு கிட்ட மூஞ்சி காட்டுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு அப்படியே பக்கத்து ரூமுக்கு போனேன் மாமா. பார்த்தா அங்கே அண்ணியம் படம் ஓடின்னு இருக்கு. யார்? நம்ம அம்பி விக்ரம் சதாவோட அப்பா அம்மா கிட்ட லவ் லெட்டர் தரான். அப்போதான் மாமா உணர்ந்தேன், பெரியவா சம்மதம் தானே முக்கியம், அதுதானே உசிதம். உடனே எங்கள் ஜோசியர் கால் பண்ணி சில டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். மிருகசிருஷம் மகம் அனுஷம் சுவாதி இது நாளத்திலையும் பொண்ணோட நட்சத்திரம் இருந்தால் ஜாதகமே பார்க்கணும் நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. நம்ம ஐஷு வந்து மிருகசிருஷம், நான் வந்து மகம், மொத்தமாக 7 பொருத்தம் ஓஹோன் இருக்குன்னு நம்ம சாஸ்திரிகளே சொல்லிட்டார். முக்கியமாக ரிஜு தட்டலை. மாமா நான் மாதம் 60,000 ரூபா சம்பளம் வாங்குகிறேன், அடுத்த வருஷம் ஐஷுவை கூட்டின்னு ஃபாரினுக்கும் போயிடுவேன். ஸோ உங்கள் லிஸ்ட்டில் ஃபாரின் மாப்பிளையும் டிக்கு, கடைசியாக சம்மதிக்க வேண்டியது நீங்களும் ஐஷுவும் மட்டும்தான். என்ன சொல்கிறது தம்பி? ரொம்ப நல்லா பேசுகிற. நாங்கள்லாம் அந்த காலம், இவ்வளோ ஸ்பீடு எங்களுக்கெல்லாம் ஒத்து வராது. ஆற்றுல வந்து பேசு. இது போதுமாமா, ஐஷுவை நான் டீல் பண்ணிக்கிறேன். அதுதான்ப்பா ரொம்ப கஷ்டம். எனிவே ஆல் தி பெஸ்ட். அப்போ இந்த புக்கு? அது சும்மா மாமா, ஆபீஸ்ல தான் ரெஃப்யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கெரியர் காசுலாம் விட்டு உனக்காக வந்தா என்ன பண்ணுவ? சிறுப்பால் அடிப்பேன், செம்ம கடுப்புல இருக்கேன். அப்ப செருப்பு ரெடியா வச்சுக்கோ. வாட்? ஓ கிருஷ்ணா, ஹி இஸ் ஆன் தி வே. வாட்? யூ நோ ஹிம் பிஃபோர்? ஆஃப் கோர்ஸ். ஹே ஐஷு, ப்ளீஸ் வெயிட். அசிங்கமா திட்டிடுவேன், என் கண்ணு முன்னாடி நிக்காது. நான் சொல்றது ஒரே நிமிஷம் கேளு. கெட் லாஸ்ட். ஹலோ, செம்ம சொதப்பல்டா. செம்ம காண்ட போறாவ. எங்க போறான்னு தெரியலடா. சாரிடா. நான் பாத்துக்கிறேன். அடி வாங்குவ
சாவிய கொடு. முடியாது, ஒரு வாட்டி நான் சொல்றதை மட்டும் கேள. சீனா, நீ பண்ணது தப்புதான், இல்லனே சொல்லல. அன்னைக்கு ஆக்சுவலா உன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஆன்சைட் போற விஷயம் சொல்லான்னு தான் வந்தேன். ஆனா உன்னாங்க அப்படி பார்த்துட்டு எங்க நீ என்ன அக்செப்ட் பண்ணிட்டா உன்னை விட்டு போகாம இருந்துருவேணும்னு பயமாயிடுச்சு. ஐஷு, கைண்ட் ஆஃப் செல்ஃபிஷ் தாட். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு. அன்னைக்கு கடைசியா நீ அழுததை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் என்னால சரியா தூங்க கூட முடியல. சி, அங்க போனவுடனே கிளம்பான் ட்ரை பண்ண, ஆனா விசா அது இதுன்னு இழுத்து அடிச்சிட்டாங்க. நிறைய வாட்டி கால் பண்ண, மெசேஜ் பண்ண, பட் நீ எதுக்குமே ரிப்ளையே பண்ணலையே. ஏதாவது பேச ஐஷு, சும்மா நிக்காத. இறங்கிட்டு வீட்டுக்கு கூட போகாம டைரக்டா உன்னை பார்க்க தாண்டி வந்திருக்கேன். சீரியஸா என்ன? இந்த பேர் எனக்கு இந்த கவிதை எழுதுறது பாட்டு பாடுறதுலாம் தெரியாது. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அவ்வளவு. அதனாலதான் உங்க அப்பா கிட்ட கூட டைரக்டா போய் பேசி ஒத்துக்க வச்சிட்டேன். என்னது அப்பா கிட்ட பேசினியா? ப்ரப்போஸ் பண்ண சொல்றேன் என்ன? ஆமா, இப்படிதாங்க ஸ்கூல்ல கூட முட்டி போடாத என்ன நடு ரோட்ல போட விட்டா. அதுக்கப்புறமா உடனே ஒத்துக்கல. முதல்ல கோவப்பட்டா, அப்புறம் கண்ணத்திலே ஒன்று விட்டா.